தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை இழிவுபடுத்தி சாதிய தூக்கலோடு வெளியாகும் எந்த ஒரு திரைப்படத்தையும் எதிர்க்கப் போவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியான கொம்பன் திரைப்படம் சாதிய மோதல்களை உருவாக்கும் என டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரைப்பட துறையினரும் தணிக்கை குழுவினரும் சமுதாய பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அப்போது அவர் வலியுறுத்தியுள்ளார். கொம்பன் படத்தில் 77 இடங்களில் நீக்கம் செய்யப்பட்டது என்றும், எனவே தனது குற்றச்சாட்டில் நியாயம் இருந்தது என்றும் கூறிய அவர், அண்மை காலமாக சாதிய தூக்கல்களோடு திரைப்படங்கள் வெளியாவதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் காலங்களில் பிற சாதிகளை இழிவுபடுத்தும் எந்தவித படங்கள் வெளியானாலும் அதனை தொடர்ந்து எதிர்க்கப் போவதாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். நான் சுட்டிக்காட்டிய காரணத்தினால்தான், எங்களுக்கு கடிதத்தின் காரணமாகத்தான், தணிக்கை குழு விழிப்போடு இருந்து பல விஷயங்களை நீக்கிவிட்டு வாருங்கள் என்று சொன்ன பிறகு ஏறக்குறைய 77 கட்டுகள் நீக்கங்கள் செய்த பிறகுதான் இப்பொழுது அந்த படம் வெளிவந்திருக்கிறது. எனவே நான் செய்த ஆட்சேபனைக்கு அடிப்படை இருந்ததா இல்லையா என்பதை மனச்சாட்சியோடு தயாரிப்பாளர்கள் சங்கம், டைரக்டர் சங்கம், நடிகர் சங்கம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதி என்ற ஒரு மோசமான அம்சத்தால் கூறு போடக்கூடாது. ஒரு சாதிக்கு கொம்பு சீவி விடுவதும் அதன் காரணமாகவே அடுத்த சமுதாயங்களை தாழ்த்துகின்ற போக்கு அண்மைக்கால படங்களில் மிக அதிகரித்து விட்டன.